பேர் சொல்லணுமா? என்ன பேசுறது வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட சொல்றது? தேவையில்லாத ஐடியெல்லாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே. என் பேர் குமாருங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா பெரிய மாடியில் வாழைப்பழ வியாபாரம் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒருத்தவங்க கூட இருந்தேன், அவங்க தொழில கத்து கொடுத்தது. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா பெரிய மாடியில் வாழைப்பழ வியாபாரம் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒருத்தவங்க கூட இருந்தேன், அவங்க தொழில கத்து கொடுத்தது. அதுலேருந்து எனக்கு தொழில் கற்றுக் கொடுத்தாங்க. இப்போ தான் நான் சமீபத்தில் ஒரு 5-6 வருஷமாக வாழைப்பழ தொழில் தான் பண்ணிட்டுருக்கேன். இப்போதைக்கு காலையில் ஹோல்சேலில் பூ வாழைப்பழம் விற்பேன். மஞ்சள் பழம்ன்றாங்கல்ல அந்த பழம். இப்போ செவ்வாழை, ஏலக்கி, ரஸ்தாளி இதெல்லாம் வியாபாரம் பண்ணுறது தான். கிலோ 60 ரூபா போடுறேன். எல்லா இடத்துலையும் 80 ரூபா விற்கிறாங்க, நம்மக்கிட்ட 60 ரூபா. சீப் அண்ட் பெஸ்ட்டு எங்கன்னு பார்த்தீங்கன்னா ராயல் பார்க் ஆப்போசிட்டில் தான் இருக்கிற நம்ம கடை. காலையில் நேரு வீதியில் ஹோல்சேல் வியாபாரம், இப்போ சாயந்தரத்தில் ரீட்டைல் வியாபாரம். உங்களுக்கு வாழைப்பழம் மொத்தமாக வேணாலும் சரி, சில்லறையில் வேணாலும் சரி, காண்டாக்ட் நம்பர் வேணால் கொடுக்குறேன், கால் பண்ணுங்கள். பாண்டிச்சேரியில் இருந்தீங்கன்னா நீங்கள் நேரடியாக வந்து பார்த்து வாங்கிக்கலாம். ஹோல்சேல்லையும் பண்ணுறோம், கடைங்களுக்கு, ரீட்டைலில், எல்லா எப்படி எப்படி வேணாலும், எல்லா நிகழ்ச்சிக்கு, ஃபங்க்ஷனுக்குனாலும் சரி, தாம்பூலம் போய் போடுறதுக்கு, இலையில வைக்கிறதுக்கு, பழமாக வேணாலும் சரி, தேன் வாழையும் இருக்கும். இப்போ தேன் வாழை இல்லை, காலி ஆகி போச்சு. செவ்வாழை, இது ஏலக்கி, இது ரஸ்தாளி, மாவாப்பிள் மாதிரி இது ரஸ்தாளி, இதுவும் மாவு மாதிரி தான் இருக்கும். நல்லா நைஸாக சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கும். எதிர்த்து இப்போ வெயில் சீசனு, நீங்கள் செவ்வாழை சாப்பிட்லாம், பூவம்பழம் சாப்பிட்லாம், தேன் வாழை சாப்பிட்லாம். தேன் வாழை சாப்பிடக்கூடாது, ஏன்னா சூடு, கல்புறவள்ளி சூடு. ஏலக்கி சாப்பிட்லாம், செவ்வாழை சாப்பிட்லாம், பச்சை வாழைப்பழம், மோரிஸு, பூவம்பழம், இந்த 4 பொருள் சாப்பிட்டீங்கன்னா உடம்ப வெயில் சீசனுக்கு அதுக்கும் சூட்டை தணிக்கும். இதே கல்புறவள்ளி சாப்பிட்டீங்கன்னா சூடு ஆகுது, வெயில் சீசனை சாப்பிடவே கூடாது. அந்த பொருள் அதுதான், மற்றபடிக்கு வேற ஒன்றும் கிடையாது. சொல்ல மாட்டாங்க. இந்த சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா கொஞ்சம் மாத்தி கித்தி பேசிருந்தா அட்ஜஸ்ட் பண்ணுங்க. பாய். சார், நமக்கு எல்லாம் கஷ்டப்பட்டு மூட்டை தூக்கி வேலை செய்யணும் சார். முகமெல்லாம் அப்படியே முத்து முத்தா வெறுவே உடையணும் சார். அது பூவா அப்படியே பூமியில கொட்டணும் சார். அப்பதான் சார் கல்லு சாப்பிட்டாலும் ஜீர்ணம் ஆயிடும், முள்ளு மேல படுத்தாலும் தூக்கம் வந்துடும்.